சட்டம் பொங்க விரியதன் அரிய சாதகத்திலே கட்டம் வந்த வினைகளை பார்த்து மனதுக்குள்ளே மாற்றம் பூஷந்தியின் பரிகாரங்கள் தந்திடுவே ஏற்றம் வணக்கம் நேயர்களே. ஒரு நேயர் கேட்டிருந்தார், நான் உங்களை சந்திப்பதற்காக வந்து நான் திருச்சிக்கு வந்திருந்தேன். அப்போ வந்திருந்த போது வந்து நான் கொஞ்ச நேரம் காத்திருந்து நான் உங்களை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அப்பொழுது வந்து மூணு பேர் உள்ளே வரக்கூடாது, ரெண்டு பேர் தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ரெண்டு பேர் தான் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி நான் உங்களை காரணம் கேட்கலை, எனக்கு கேட்கணும்னு தோணலை. அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதியிருந்தார். இப்போ நல்லா எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நான் பொதுவாக வந்து என்னுடைய நிகழ்ச்சியில் என்னை சந்திக்க யாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்றதில்ல. அது கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் அப்படி சொல்கிறதுலேன்னு கேட்குறாங்க. இது வந்து விதியின் வழி மாற்று செயல். அதனால் அது வந்து வாங்க வாங்கன்னு கூப்பிடக்கூடாது. உங்களுக்கு விதிப்படி மாறணும்னு இருக்கக்கூடியவங்களுக்கு அது மனசில் படணும், பார்க்கணும், அப்படி வரணும், வந்தால் தான் அது வேலை செய்யும். இது ஒரு கருத்து. ரெண்டாவது, நேயர் கேட்டார் இல்லைங்களா, ஏன் வந்து மூணு பேர் உள்ளே வரக்கூடாது அப்படின்னா, நான் வந்து ஒரு வாசி யோக பயிற்சியாளர். வாசி யோகத்தில் ரெண்டு மூணு வகை இருக்குது. இந்த நீங்கள் கேட்குறாங்க அவங்களே, அதே துர்கையை தான் நான் வந்து அஞ்சு வருஷமாக வழிபட்டேன் சார், ஒன்றுமே நடக்கலை. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் துர்கைக்கு போனதுக்கப்புறமா மாற்றம் உடனே ஏற்படுது. அதுக்கு என்ன, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது வந்து நான் வந்து ஆக்சுவலாக வாசி யோக பயிற்சியாளர். நாங்கள் வாசி யோகத்தில் தான் பரிகாரங்கள் எழுதுகிறோம். இந்த வாசி யோகத்தில் பரிகாரங்கள் எழுதும்போது நாலாவது நபர் உள்ளே இருக்கும்பொழுது அது பரிகாரம் பலிக்காமல் போய்விடலாம்ங்கிற காரணம் தானே தவிர எந்த ரீசன் கிடையாது. நீங்கள் ஜோதிடம் கேட்க போகும்போது எப்பொழுதுமே ஜோதிடம் கேட்கக்கூடிய ஒருத்தரோ ரெண்டு பேருக்கு மேலே இருந்து கேட்கக்கூடாது, அதுதான் விதி. ஜோதிடம் கேட்பதற்கு நிறைய விதிமுறைகளுக்கு பார்க்குறதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. அதுமாதிரி ஜாதகத்தை பார்க்க வாங்குறவங்க பார்த்துட்டு இன்றைக்கி நீங்கள் பார்க்க வேண்டாம் கிளம்புங்க அப்படின்னு சொன்னால் வாங்கிட்டு உடனே கிளம்பிடணுங்க. ஏன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து முறையாக வந்து குருகுல பயிற்சியில் வந்து ஜாதகம் பார்க்குறவங்க திடீர்னு ஒரு சிலரை திருப்பி அனுப்புவாங்க, அது அவங்களுக்கு கிடைக்கிற இறை உத்தரவாக இருக்கும். ஏன்னா வெறும் ஜாதகத்தோட கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை மட்டும் வச்சுக்கிட்டு உங்களுடைய பலனை நிர்ணயிச்சிட முடியாது. ரூலிங் பிளான்ட்னு சொல்லக்கூடிய நீங்கள் வந்திருக்க நேரம், அதேமாதிரி நிறைய பேர் நல்ல நேரம் பார்த்து பார்க்கணும்னு பார்க்குற அவங்களுக்கும் சில விஷயங்கள் விட்டு போயிடும். நல்ல நேரம் பார்த்து ஜாதகம் பார்க்குறது கிடையாது. ஜாதகம் பார்க்க உட்கார்ந்து அவங்க பார்க்குறவங்களுக்கு தெரியும் எப்போ பார்க்கலாம் எப்போ பார்க்கக்கூடாது. சில நாள் அவங்களாகவே பார்க்க மாட்டாங்க, பார்க்காம அவங்களாவே விட்டுருவாங்க. இன்றைக்கி நான் பார்க்குறதில்ல, இன்றைக்கி நான் பார்க்க மாட்டேன் சார், இன்றைக்கி நான் பார்க்குற நாள் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவங்களுக்கே தெரியும், நீங்கள் அஷ்டமி நவமி பார்த்தோ, நீங்கள் கிருத்திகை பார்த்தோ பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ராகலமகனை பார்த்தோ அப்போக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு விட்டு போயிடலாம். ஸோ ரெண்டு பேர் மேலே உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான காரணம் வாசி யோக பயிற்சி தான். இந்த வாசி யோகங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா பிருத்திவிலையும் அப்புகளையும் நாங்கள் பரிகாரம் எழுதுறதுனால எளிய பரிகாரங்கள். பக்கத்தில் இருக்க கோயில் நாங்கள் வந்து பொதுவாக நீங்கள் எந்த ராமேஸ்வரத்துக்கு போங்க, அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள், வைத்தியஸ்வரன் கோயிலுக்கு பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் நாங்கள் எதுவும் சொல்கிறது கிடையாது. நியர்பை பக்கத்தில் இருக்க கோவிலில் போய்ட்டு அர்ச்சனை பண்ணுங்கள், நான் சொல்கிற நேரத்தில் பண்ணுங்கள், இந்த நேரத்தில் அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறோமே தவிர வந்து வேறு எதுவும் கஷ்டப்படுத்தக்கூடிய பரிகாரங்கள் கொடுக்குறதில்ல. அந்த எளிய பரிகாரங்களில் பல விஷயங்கள் நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வாசி யோக பயிற்சி தான். இந்த வாசி யோக பயிற்சியில் நிறைய விஷயங்களை சாதிக்கலாம். நாங்கள் ஒரு எந்திரத்தை எழுதுறது கூட வாசி யோகத்தில் தான் எழுதுகிறோம், அரசு காலத்தில் தான் எழுதுவோம். இந்த கற்களுக்கு நாங்கள் ஜபம் பண்ணும்போதும் வாசி யோகத்தில் தான் அதுக்கு உரு கொடுக்குறோம். இப்போ இந்த குரு பயிற்சிக்காக சனிப்பயிற்சி இது போல் விஷயங்களுக்காக சிலருக்காக யாருக்கா எந்திரம் எழுதினாலும் அதுவும் வாசி யோக பயிற்சி தான் இருக்கும். வியாபார வசி எந்திரங்களாக இருக்கட்டும், தொழில் விஷய எந்திரங்களாக இருக்கட்டும், ஜாதகந்திர பிரயோக ஜலவாச முறை என்று சொல்லக்கூடிய திருமண சம்பந்தமான பரிகாரங்களாக இருக்கட்டும், அப்புறம் திருமணத்திற்காக சண்டே சச்சரவு இல்லாமல் இருக்கக்கூடிய பரிகாரங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் எந்திரங்கள் கூட இந்த வாசி யோகத்திலாம் எழுதுகிறோம். அது மிகப்பெரிய ஒரு யோகம், மிகப்பெரிய முதல் கலை வாசி யோக கலை தான். இந்த வாசியோக கலைக்கு அப்புறம்தான் பஞ்சபட்சி சாஸ்திரம், அதுக்கப்புறம் தான் நீங்கள் மற்ற மணிமந்திர ஔஷதம், அதுக்கப்புறம் தான் ஜோதிடம் எல்லாமே வரும் ஆக்சுவலாக. ஸோ இந்த கலையில் செய்யும்பொழுது நாங்கள் சொல்லக்கூடிய சில கண்டிஷன்ஸ் உங்களுக்கு சில நேரத்தில் கஷ்டமாக இருந்தால் கூட நாங்கள் நாலு பேர் சேர்ந்து கேட்கணும்னு நினச்சோன்னு நினச்சாலும் கூட ஜோதிடம் பார்க்குறது ஒருத்தர் ரெண்டு பேர் உட்காந்து கேட்கக்கூடாதுங்கிற காரணத்தினால தான் ரெண்டு பேருக்கு மேலே உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு விளக்கத்தை வந்து பதிவு செய்ய விரும்புகிறோம். அதே நேரத்துக்கு இந்த விளக்கம் அனைவருக்குமே உபயோகப்படும் என்பதால் தான் இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.